நீ அந்த பொண்ணுங்களுக்கு மெசேஜ் பண்ணு. பண்ணு, மெசேஜ் பண்ணு. நீ அவங்களுக்கு தங்கச்சியா தான நினைச்சு மெசேஜ் பண்ற. எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு. நீ தங்கச்சியா தான் நினைச்சு மெசேஜ் பண்ற. போய்க்கு நாயே, நீ முதல்ல எதுக்கு மெசேஜ் பண்ற? உங்க அப்பா உன்னை வளர்த்திருக்கான் பாரு. மாமா உன்னை எப்படி எங்கடா வாத்தா நேரத்துல அங்க குழந்தை எல்லாம் அமனத்தோட கிடக்குது. இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. இங்க இருந்து ரெண்டு பக்கம் சிவப்பு ரோஷே. இது என்ன தூக்கி நிக்குது? கல்யாணம் ஆயிச்சா? இல்ல யாராச்சு லவ் சேட்டாவில அப்போ மித்ரா டீம் கூப்பிடுறது. இந்த பாப்பா அப்போ ஓகே. என்ன என்ன ஷிஃப்ட் 8 மணிக்கு முடியும். முடிஞ்ச பிறகு பேசலாம். பேசலாமே. அவன் தான் வேண்டாம் சொல்றான்ல, அப்புறம் என்ன? அத சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் யாரா கேக்குறால சொல்லு. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? நான் அவனோட அவள். உனக்கு சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இவனை மேய்க்கறதும் அஞ்சு கழுதையை மேய்க்கறதும் ஒண்ணுதான். கலரா இருக்கிறத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ரெண்டு நாள் குறதோடு தான் குளிப்பான். இன்னைக்கு போட்டு வந்த சாக்ஸ் வாழவே வெக்கப்படுறான்னு அர்த்தம்.